குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான நாட்டில் அற்புதமான இடத்துல இருக்கும் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் அப்படின்ற பகுதியில் தி கிரேட் ஓஷன் ரோடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய லென்த் இது, ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச்சு. ஏகப்பட்ட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கடல் மற்றும் கடல் சார்ந்த பகுதியை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் தான் இந்த கிரேட் ஓஷன் ரோட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஒரு சத்சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா தமிழ் மக்களுக்காக வந்து வழங்கணும். அதை தொடர்ந்து சிட்னிலையும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதிக்கு மேலே சத்சங்கம் வந்து நடத்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆஸ்திரேலிய மண்ணில் இருந்துட்டு இந்த கடல் பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்வின் சோல்ஸ். இந்த ட்வின் சோல்ஸ்னால் என்ன, ட்வின் சோல்ஸ்னால் உண்மையாகவே இருக்கா, இந்த ட்வின் சோல்ஸ் அப்படின்னா பேசிக்காகவே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ எனக்குள்ளே ஒரு சோல் இருக்குது, இப்போ இன்னொரு பொண்ணுக்குள்ளே இன்னொரு சோல் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ எனக்குள்ளே இருக்கக்கூடிய சோலும் அந்த பொண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய சோலும் ஒரே சோல்லேருந்து வந்ததுனால அந்த பொண்ணை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்ராக்ஷன் வரும். அந்த பொண்ணுக்கிட்ட பேசினாலும் பேசாட்டியும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய கனெக்ஷன், அந்த கான்டாக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ட்வின் சோல்ஸில் இருக்கிறவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் லைஃப் ரொம்ப சிறப்பாக போகும், சூப்பராக போகும், பிரச்சனையே இல்லாமல் போகும். ட்வின் சோல்ஸ் இருக்கிறவங்கள நம்ம ஃபைன் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நிச்சயமாக இது உண்மை கிடையாது. அது என்னப்பா ட்வின் சோல்ஸ் அப்படின்னா, எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண், எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோல் இன்னொரு பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோல், இது ரெண்டும் இணைந்தால் தான் ட்வின் சோல்ஸ்னு நினச்சிக்கிறீங்க அப்படி இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சோல்ஸ், ஒவ்வொரு ஆன்மாவும் பேராற்றலிலிருந்து வந்தது தான், அதாவது பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்தது தான் இந்த ஜீவாத்மா. அப்போ இந்த ஜீவாத்மா என்பது பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த ஒரு துகள், அதுதான் இந்த காட்ஸ் பார்ட்டிகள் சொல்கிறாங்க. பூர்வ மத்தியத்துக்குள்ள ஜோதியாக வந்து இருக்கிறது. இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு கிரியேச்சர்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியது. இதே உயிர் தான். இந்த உயிரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனால் இந்த ட்வின் சோல்ஸ் கான்செப்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு சோல் மட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லை, பாடி வேணால் வேற வேறையா இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சோலும் உங்கள் சோலும் ஒன்று தான், வேற வேறையா பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சோலில் சின்ன சோல் பெரிய சோல் அப்படிலாம் எதுவும் கிடையாது. புண்ணியம் பண்ண ஆன்மா, பாவம் அதிகமாக பண்ண ஆன்மா. புண்ணியங்கள் அதிகமாக செய்து தர்மத்தின் வழியில் செல்லும் போது அந்த ஆன்மா பரிசுத்தம் அடைந்து எங்கிருந்து வந்ததோ அந்த சோர்ஸ்லேயே போய் கனெக்ட் ஆயிரும். இந்த பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஆன்மா மீண்டும் ஒரு முறை இந்த பூமியில் அவதரிக்கப்பட்டு உடல் எடுத்து, மனித உடலோ இல்லை மிருக உடலோ இல்லை பறவைகளின் உடலோ எடுத்து மீண்டும் அது நல்ல நிலையை தெய்வீக நிலையை உணர்ந்து இறைவன்கிட்ட போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ ட்வின் சோல்ஸை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், அது வேற நீங்கள் வேறன்னு ரெண்டையும் பிரித்து பார்க்குறீங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சோல்ஸுமே ஒன்று தான். மேலும் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஆன்மை, அந்த காட் பார்ட்டிகளானது வெளியே வரும்போது அன்பின் மிகுதி வந்து உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுது. எப்போது அன்பின் மிகுதி உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுதோ அப்போ நீங்கள் ஒரு பொண்ணை மட்டும் அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க, ஒரு பையனை மட்டும் அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. எந்த பர்சன் பார்த்தாலும் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள்கிட்ட பேசணும்னு தோணும். சில பறவைகள் சில விலங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சோல் டென்சிட்டி அதிகமாக அதிகமாக அந்த பறவைகளும் அந்த விலங்குகளும் உங்ககிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்படும். காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த ஆன்மாவானது விழிப்படைந்து கொண்டே செல்வதனால் அதனுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாகிறது. எப்போது ஆன்மாவின் ஈர்ப்பு சக்தி அதிகமாகி விடுகிறதோ அப்போ பறவைகள் விலங்குகள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படும். இவ்வளோதாங்க சோலுக்கு உண்டான பவர். ஸோ ட்வின் சோல்ஸ்ன்னு நினச்சி இதை வந்து ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காகவோ இல்லை லவ் பண்ணுறதுக்காகவோ மட்டும் நம்ம எடுத்துக்காம கம்பேஷனேட்டடாக வைடர் ஆங்கிளில் நம்ம பார்க்கணும். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை சொன்னது போல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், எல்லா உடலுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சோல்ஸ், உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சோல் எல்லாமே ஒன்று தான், வெவ்வேறு கிடையாது. இதை உணர்ந்து பயணப்படும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவன் வெளிப்பட்டு விடுகிறார். ஸோ அதனால் யாராவது நான் தான் ஒன் ட்வின் சோல், நீ என்னை தான் லவ் பண்ணணும், என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொல்கிறாங்கன்னா விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம், கவனமாக இருக்கணும். மிஸ்யூஸ் பண்ணப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மனதுக்கு பிடித்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த வித தப்பும் இல்லை. அதுக்கு நம்ம போய் ட்வின் சோல்ஸ் ஆகுங்க அப்படின்னு பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு நபர் மேலே வரக்கூடிய அன்பை மட்டும்
இல்லாம அதை கடந்து எல்லா உயிர்கள் மீதும் நீங்கள் அன்பு காட்டக்கூடிய அந்த தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற April 27 முதல் April 30 வரை 27, 28, 29, 30 நான்கு நாட்கள் கொடைக்கானல்ல வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் தீட்சை ஆன்லைன்லயோ நேரடியாகவோ டைரக்ட் கிளாஸ்லயோ வாங்கினவங்களுக்காக மட்டும் நான்கு நாள் ரெட்ரீட் வகுப்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வழக்கமாக நடக்கக்கூடிய பரம்பொருள் யோகம் பயிற்சி மாதிரி இல்லாமல் ஒரு 50 பேரை மட்டும்தான் இதில் நமக்கு நாங்கள் வந்து அலோவ் பண்ண போகிறோம். அந்த 50 பேருக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக இது நாள் வரைக்கும் யூடியூப்பில் ஷேர் பண்ணாத பல விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து நேரடியாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் முறையை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதை பற்றின ஒரு அற்புதமான வீடியோ கேமரூன் ஹைலாண்ட்ஸில் நம்ம பண்ண மலேசியாவில் பண்ண அற்புதமான வீடியோ இன்னும் ஓரிரு நாட்கள் உங்களுக்கு நாங்கள் வெளியிட போகிறோம். ஸோ இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத விஷயங்கள், வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 நாள் வகுப்பில் இருக்கும் போது அந்த 4 நாள் வகுப்பில் நம்ம பேசக்கூடிய அந்த சத்சங்கமோ அந்த கிளாஸஸோ அந்த கண்டென்ட்டோ எதுவுமே யூடியூபில் வந்து வராது. காரணம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா நிறைய பர்சனலான ப்ராசஸ் இருக்கும், நிறைய பீப்புளோட பர்சனலான எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். அதையெல்லாம் கடந்து சொல்ல முடியாத நிறைய ப்ரைவேட்டான நிறைய விஷயங்களை ஆன்மீகம் சார்ந்தும் குடும்ப வாழ்க்கையை சார்ந்தும் ஷேர் பண்ண போகிறதுனால விருப்பப்படக்கூடிய நபர்கள் ஒரு பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.